ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கருப்புழுந்து எள் லட்டு. நம்ம வந்து கருப்புழுந்தை வந்து 200 கிராம் எடுத்தால் 50 கிராம்ஸ் வந்து நம்ம எள் எடுத்துக்கலாம். இது கூட தேங்காயும் சக்கரையும் வந்து நம்ம நல்லா ஒரு 25 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்புழுந்து லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம இதுக்கு வந்து 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 கப் தேங்காயை எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை, தேங்காய் இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இதுக்கடையில் நம்ம கருப்புழுந்து எள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இந்த கப்பு 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் 1 கப்பு, சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிறோம். அதில் பாதி அளவுக்கு வந்து, அதாவது 50 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எள் எடுத்துக்கலாம். எள் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 50 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எல்லையும் நல்லா வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா வறுத்துட்டோம். இது வந்து கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் வந்து வறுத்துருக்குறோம். இது வந்து தனி பிளேட்டில் ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். இது வந்து கருப்புழுந்து, எவ்வளோ சுகர் போட்டோமோ அதே அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கலாம். கருப்புழுந்தை வந்து நம்ம வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். கருப்புழுந்தை நல்லா வறுத்து எடுத்துட்டோம், அதாவது வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எள் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கருப்புழுந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். கருப்புழுந்தை பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேங்காயும் சர்க்கரையும் கலவையே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 25 மினிட்ஸ் வந்து ஊறிடுக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் மட்டும் நம்ம தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்புழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சிம் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எள் வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. எள் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பைனலுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆறட்டும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து ஃபேனில் ஆற வைக்கணும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து எண்ணெய் இருக்குது, அதாவது எள்ளுலேயும் எண்ணெய் இருக்குது. இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். சுவையான கருப்புழுந்து எள்ளட்டு ரெடி. கருப்புழுந்து எள்ளட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா எலும்புகளோட பலம் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வந்து இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மரவர்க்க மாசற்றார் கேழ்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. பொறை கூற முடியாதவர்களின் நட்பு, நம் துன்பத்தில் துணையாக இருப்பவர்களின் நட்பினை விட்டுவிடக்கூடாது. அவர்களின் நட்பினை போற்றி பாராட்ட வேண்டும்.